ராஜராஜ சோழன் தமிழ் கூறும் நல்லுலையில் பெரும் பேரரசன் அவன் அமைத்த தஞ்சை பெரிய கோயிலே தமிழை மையப்படுத்தி அமைத்த விதம் இன்றைக்கும் மெய் சிலிர்க்க வைக்கின்றது அதாவது சிவலிங்கத்தினுடைய உயரத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழின் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு என்பதால் பதினெட்டு அடி உயரத்திலே அந்த லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது உயிரெழுத்து பன்னெண்டு என்பதால் லிங்கம் பதின பன்னிரெண்டு அடி உயரத்திலும் உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு என்பதால் கோபுரத்தினுடைய உயரம் இரநூத்தி பதினாறு அடியிலேயும் அமைக்கப்பட்ட அந்த மாபெரும் சக்கரவர்த்தியுடைய பெருமையை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அவருடைய சதய திருநாளிலே அவருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக இன்றைக்கு தமிழகமெங்கும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தமிழ்கூர் மெய்யுலகில் இன்றைக்கு மாமன்னர் ராஜசார சோழரை பிரதனத்தை நாம் தமிழகத்தில் பெருமையாக கொண்டாடுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு ஏன் ராஜராஜசரனுடைய பிறந்த நாளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோம் என்றால் அவர் எத்தனைய சிறப்பு மிக்கவராக இருந்திருக்க வேண்டும் இவர் பிறந்த தினமான ஐப்பசி திருநாளிலே துவக்கத்திலே தஞ்சை பெரியவர்கள் மட்டுமே எளிமையாக கொண்டாடப்பட்டது இன்றைக்கு அரசு விழாவாக அங்கீகாரம் பெற்று பரவலாக தமிழகம் முழுவதும் எங்கும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற நிலையில் இவருடைய பெருமையை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வது முக்கியம் ஏன் இந்த ராஜராஜசோழனை நாம் ஒரு தீர்க்க திசையாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் தான் அருகினை ஏறுகின்ற போது அதற்கான வாய்ப்பு கிடைத்த போதும் கூட தன்னுடைய சிறிய தந்தையான உத்தம சோழனுக்கு விட்டுக் கொடுத்தது மூலமாக அவனுடைய பெருந்தன்மை அவனுடைய தியாக மனப்பான்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சோழ அரியணை ஏறிய பின் ஆற்ற வேண்டிய கடமைகள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் என அனைத்தையும் திட்டமிட்டு இன்றைக்கு தான் ஆட்சி செய்த இருபத்தொன்போது ஆண்டுகளிலே மிகப்பெரிய செயற்கரிய சாதனைகள் செய்து தஞ்சை பெரிய கோயிலை நிர்மாணித்திருக்கின்றான் ஆறு ஆண்டுகளிலே ஆறு ஆண்டுகளும் மற்றும் ஆறு மாதங்களிலே தஞ்சை பெரிய கோயில் கட்டப்படுகின்றது ஒரு பக்கம் தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழன் மூலம் ராஜீய விஸ்தரிப்பு நடைபெறுகின்றது எதிரிகளால் தஞ்சை சோழ நாடு தாக்கப்படக்கூடாது என்பதற்காக உள்நாட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுகிறது அயல்நாட்டு மாற்று மண்ணினுடைய ராஜ்ஜியங்களை பிடிப்பதற்கான ராஜ்ய விசிறப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலை காப்பாற்றுவதற்கான படைகளும் தயாராக நிற்கின்றது அதே நிலையில் மனிதவள மேலாண்மை என்ற அடிப்படையில் அங்கே தஞ்சை பெரிய கோயில் அங்கே தச்சர்களையும் தொழில்நுட்ப வல்லடுகளையும் கொண்டு அங்கே கோயிலும் கட்டப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுகின்றது இப்படி அனைத்து நிலையிலுமே ஒரு மேலாண்மை தந்தை என்ற அடிப்படையில் மிக சிறந்த திறனோடு மனித வேளாண்மையும் புரிந்து கொண்டு அங்கே கோயில் புனரமைக்கப்பட்டு நாட்டிலே நிர்வாகம் சிறப்பாக நடத்துகின்றார் ஒருபுறம் கோயில் புனரமைப்பு மறுபுறம் கோயில் கட்டுமானத்துக்கு நிபந்தனைகள் வழங்குகின்றார் கொடை வழங்குகின்றார் அது மட்டுமல்ல பிற தேசவுடைய மக்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து தெருவுகாண நடவடிக்கைகளும் கொடுக்கின்றார் கொள்கின்றார் படைகள் மூலம் சோழ தேசத்து எதிரிகள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் அன்று வரை வழக்கில் இல்லாத நிலங்கள் எல்லாம் அழைக்கும் அழைக்கின்ற வழிமுறைகள் லேண்ட் சர்வே செயல்படுத்தப்படுகின்றது ராஜராஜசனுடைய ஆட்சி காலத்தில் அது மட்டுமல்ல உறவுகளை இளங்கை கலிங்கம் சாலிக்க போர்கள் மூலம் வெற்றிகள் குவிக்கப்படுகின்றன கப்பற்படை மூலம் மாலத்தீவு வரை சோழையினுடைய குடல் குடையின் கீழ் கொண்டுவரப்படுகிறது சிறு சிறு தீவிகள் எல்லாம் வெல்லப்பட்டு வருகின்றன தில்லை நடராஜ கோயிலிருந்து அழுது கொண்டிருந்த திருமுறைகள் மீட்கப்பட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது பொதுத்துறையின் நடவடிக்கைகள் கண்காணிக்க தணிக்கை குழு அமைக்கப்படுகிறது இவை அனைத்தையும் சாதிக்க எத்தகைய திட்டமிடல் இருந்திருக்க வேண்டும் இன்றைய சூழலை ஒரு மனிதன் தன்னுடைய மூளையினுடைய பத்து சதவீதத்தை மட்டுமே பயன்படுத்துகிறான் என்று நம்முடைய உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இன்றைய தொழில்நுட்பங்கள் எதையும் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த சாதனையெல்லாம் எல்லாம் செய்ய முடியுது என்றால் அவன் தன்னுடைய மூளையின் அனைத்து செல்களையும் கசக்கி பிழிந்து செயல்பட்டிருக்க வேண்டும் மனிதவள மேலாண்மையிலே உச்சநிலை அடைந்திருக்க வேண்டும் நிர்வாகிகள் எல்லாம் உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு சிறந்த சீரிய மேலாண்மையை அவன் ஏற்படுத்திய காரணத்தினால்தான் அவன் சராசரி மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று இன்றைக்கு நம்முடைய ஆய்வு அறிஞர்கள்லாம் கூறுகின்றால் அந்த பெருமனுடைய ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜராஜ சோழனுடைய பெருமையை அலை வழங்க வேண்டிய சூழலில் நாம் இன்றைக்கு நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அவருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய வீரம் அவருடைய கொடை பண்புகளை எல்லாம் நான் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அவருடைய நிர்வாகத்திறனையும் போற்றி புகழ வேண்டும் நாமும் இது போன்ற ஒரு அரசரை தமிழகத்தில் பெற வேண்டும் ஜனநாயகத்தில் துட்டுக்கு ஓட்டு வாங்காமல் ஒரு சிறந்த தலைவனை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் அறத்தின் வழியில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆசையிலே அறைகூவல் விடுக்கின்றோம் ராஜராஜ சோழனை போன்ற ஒரு மாபெரு வீரனை நிர்வாக ரீதியாக நாம் மீண்டும் பெற வேண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திட முனைந்திட வேண்டும் வாழ்க ராஜராஜ புகழ் வாழ்க தமிழர்களுடைய புகழ் நன்றி வணக்கம்